ஏன் அன்பு செல்லமே, நான் உனக்கு என்றும் எங்கும் நன்மையை மட்டும்தான் செய்வேன். நீ சந்திக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட என் அனுமதியுடன் தான் சந்திக்கிறாய். இது மிகப்பெரிய பிரச்சனைகளை நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே. நீ என் மீது நம்பிக்கை கொள். பொறுமையாக இருந்தால் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அடைவாய். உன் துன்பத்தால் வரும் துயரம், துயரத்தால் வரும் மன உளைச்சல், மன உளைச்சலால் வரும் நிம்மதி இழப்பு அனைத்தையும் ஆதாரமாயிருந்த நீக்குவேன். பயம் வேண்டாம். என்னை வணங்கும் பக்தன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டான். அப்படி செய்தால் அவன் என் பக்தன் இல்லை. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கிறேன். தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அமைதியாக பொறுமையாக இரு. போனது போனதாகவே இருக்கட்டும். யாரையும் நம்பாதே. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்க போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த இனி மன நிறைவுடன் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.